அதே போல பாதிக்கப்பட்டதற்கான உதவிகள், மரக்கன்றுகளை நடுதல் போன்ற பல்வேறு விதமான பணிகளை குர்ஆன் சொன்னதற்காக இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கிறது. தாக்குதலை இந்த மனித மிருகங்கள் செய்கின்றன. இதை செய்யக்கூடிய நேரத்தில் பாதிக்கப்படுவது யார்? சிறுமிகள், அதே போல சிறுவர்கள், பெண்கள், அப்பாவிகள், முதியவர்கள் என்று எந்த ஒன்றையும் அறியாத, எந்த வம்புக்கும் தும்புக்கும் செல்லாத அப்பாவிகள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அதற்கு முன்னதாக நியூசிலாந்து என்று சொல்லக்கூடிய ஒரு நாட்டிலே இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசலில், அந்த பள்ளிவாசலிலே புகுந்து கிட்டத்தட்ட தொழுகையிலே ஈடுபட்டிருக்கக்கூடிய அப்ப குருவிகளை சுட்டுக் கொள்வது போல சுட்டுக் கொள்கிறார். அப்ப இது மாதிரி தீவிரவாத செயலை செய்யக்கூடியவர்கள் எந்த அடிப்படையில் செய்கிறார்கள், எதை காரணம் காட்டி செய்கிறார்கள், எதையாவது ஒன்றை செய்துவிட்டு மதத்தினுடைய பின்னாலோ, மொழியினுடைய பின்னாலோ, ஒரு இனத்தினுடைய பின்னாலோ ஒளிந்து கொள்கிறார்கள். அவர்களுடைய தீவிரவாத செயலுக்கும் மதத்திற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா? அப்ப இந்த அயோக்கியர்கள் யாரெல்லாம் தீவிரவாதத்தை செயலை செய்கிறார்களோ அந்த அயோக்கியர்களை தனிமைப்படுத்த வேண்டும், அந்த மதத்தை சார்ந்தவர்களே தனிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு இந்தியாவிலே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு கோஷம் போடுகிறார்கள். கோஷம் போடக்கூடிய நேரத்தில் இதை யார் செய்யவில்லையோ அவர் படுகொலை செய்யப்படுகிறார். அதே போல மாட்டுக்கறி எங்களுடைய உணவு, அதை நீ சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடிய மக்களை எங்களுடைய கடவுள் என்று சொல்லி அதை நம்பக்கூடிய சிலர் அந்த காரியத்துக்காக படுகொலை செய்கிறார்கள். அப்ப இது மாதிரி படுகொலை செய்யக்கூடியவர்களை இஸ்லாமிய சமூக மக்கள் எப்படி பார்க்கிறோம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களும் இந்த செயலுக்கு துணை போகிறார்கள், அவர்களுடைய மதம் துணை போகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா? அது ஒரு சில அயோக்கியர்கள் என்று நினைக்கிறோமா? அது ஒரு சில அயோக்கியர்கள் என்று நினைக்கிறோம். அந்த மதத்திற்கும் அதை செய்யக்கூடிய இந்து மக்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. எப்படி என்று நாம் விளங்கி வைத்திருக்கிறோமோ அதே போல இஸ்லாமிய சமூகத்தில் யாரேனும் இது மாதிரி படுகொலையை, தீவிரவாதத்தை மதத்தின் பெயரில் செய்வார்கள் என்று இருந்தால் பிற சமூக மக்கள் அதை முஸ்லிம் தீவிரவாதி என்று சொல்லக்கூடாது. இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறதா, குர்ஆன் தீவிரவாதத்தை போதிக்கிறதா என்று பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. திரும்ப